இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சொத்த பல் இருக்கிறனால இல்லைனா கம் வந்து வீக் இருக்கிறனால வந்து பல் வந்து விழுந்துடும், இல்லைனா பல் வந்து எடுக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா நிறைய பல் இல்லைனா ஒரு பல் இல்லைனா எல்லா பல் கூட மிஸ்ஸிங்காக இருக்கும் தாடில். ஸோ அதுக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் என்னென்னா ஆர்டிஃபிஷியல் கேப் இல்லைனா ஆர்டிஃபிஷியல் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் தான் பண்ணுவோம். ஸோ அதை எப்படி ட்ரீட் பண்ணுவோம்னா, யூஸ்வலாக ஆர்டிஃபிஷியல் பல் வைக்கிறதுக்கு பக்கத்து பல் வந்து சப்போர்ட்டாக எடுத்து ஒரு 3 யூனிட் பிரிட்ஜ் இல்லைன்னா மல்டிபிள் யூனிட் பிரிட்ஜ் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இப்போ நியூ ரீசெண்ட் அட்வான்டேஜ் பார்த்தால என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவோம்னா டென்டல் இம்ப்ளான்ஸ் யூஸ் பண்ணுவோம். டென்டல் இம்ப்ளான்ஸ் என்னென்னா ஒரு சின்ன மினியேச்சர் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் ஸ்க்ரூ இருக்கும், பக்கத்து பல் டேமேஜ் பண்ணாமல் எங்கே எந்த ஏரியா வந்து பல் வந்து மிஸ்ஸிங்காக இருக்கோ அந்த எலும்புக்குள்ளே வந்து அந்த ஸ்க்ரூ வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஆர்டிஃபிஷியல் கேப் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பக்கத்து பல்லும் உங்களுக்கு டேமேஜ் ஆகாது அண்ட் அங்கேயும் வந்து ஸ்ட்ராங்காக வந்து போன் வந்து நிற்கும். ரீசெண்ட் அட்வான்ஸஸ் மூலயமா அலைனர்ஸ் இது ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஸோ அலைனர்ஸ் என்னென்னா தின் டிரான்ஸ்பரண்ட் பிளேட், அது வந்து பேஷண்ட்டாலே வந்து அவங்களே வந்து ரிமூவ் பண்ணி அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ இது இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் இல்லைனா காலேஜ் போகிறவங்க இல்லைனா மீடியாவில் இருக்கிறவங்க இல்லைனா அப்ராட் போகணும்னா ஸோ இவங்களை வந்து ஈஸியாக வந்து இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் அவைல் பண்ணலாம். ஸோ அலைனர்ஸ் வந்து இதுக்கு வந்து டென்டல் விசிட்ஸ் வந்து ரொம்ப கம்மி, ஏன்னா இதோட டூத் மூவ்மெண்ட்ஸ் வந்து எல்லாமே வந்து சாஃப்ட்வேர் வழியாக வந்து மைக்ரோ ஃபேப்ரிகேட்டட் ப்ரீ ஃபேப்ரிகேட்டடாக இருக்கும். ஸோ டென்டல் விசிட்ஸும் கம்மி, அட் த சேம் டைம் கம்பேர் டு பிரேசஸ் வந்து இதோட ட்ரீட்மெண்ட் டைமும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நிறைய பேருக்கு முடி கொட்டுற பிரச்சனை இல்லைன்னா முடி வந்து தின் ஆகுறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் ட்ரீட் பண்ணுறதுக்கு பிஆர்பி தெரப்பி இல்லைனா ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் தெரப்பி யூஸ் பண்ணுவோம். ஸோ பிஆர்பி என்னென்னா பேஷண்ட்டோட உடம்புலேருந்தே வந்து கொஞ்சம் பிளட் எடுத்து அந்த பிளட்டை ப்ராசஸ் பண்ணிட்டு அந்த பிளட்லேருந்து இம்பார்ட்டண்ட் க்ரோத் ஃபேக்டர்ஸ் ரிமூவ் பண்ணி ஸ்கேல்ப்பில் வந்து இன்ஜெக்ட் பண்ணால் ஸ்கேல்ப் வந்து ஸ்ட்ரென்த் கொடுக்கும். ஸோ இதனால் என்ன ஆகும்னா முடி கொட்டுற பிரச்சனையும் கம்மியாகும், அட் த சேம் டைம் புது முடி வந்து அடர்த்தியாக வளரும். இன்னும் சில ப்ராப்ளம்ஸ் லைக் ரிசீடிங் ஹேர்லைன் ஒன்று இருக்குது, அது என்னென்னா இந்த முன்னாடி இருக்கிற ஹேர்லைன் வந்து அப்படியே பின்னாடி போயிடும். ஸோ இதுக்கு வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் தெரப்பி சொல்லுவோம். ஸோ ஓல்டர் டைம்ஸில் வந்து ஸ்ட்ரிப் ஆஃப் ஹேர் ஃபாலிக்கல்ஸ் வந்து பின்னாடியிலேருந்து எடுத்து முன்னாடி அப்படியே வச்சுருவாங்க. இதுக்கு வந்து ரீசெண்ட் அட்வான்ஸஸ் என்னென்னா ஃபாலிகுலர் யூனிட் எக்ஸ்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க, அதில் என்னென்னா இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்ட்ரிப்பு இண்டிவிஜுவல் ஹேர் ஃபாலிகல்ஸ் ரிமூவ் பண்ணி பின்னாடிலேருந்து முன்னாடி அப்படியே பிளான் பண்ணால் பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் ஹேர் ட்ரையல் பார்த்தால நாங்கள் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் கூட கொடுப்போம். அது எப்படின்னா ட்ரீட்மெண்ட் பண்ண பிறகு நீங்கள் உங்களால் வந்து இப்போ முழுசாக பேமெண்ட் பண்ண முடியாதுன்னா நீங்கள் மந்த்லி மந்த்லி பேசிஸில் வந்து இன்ஸ்டால்மெண்ட்ஸ் வந்து கொடுத்து நீங்கள் உங்கள் பேமெண்ட்ஸ் எல்லாம் மெதுவாக பண்ணிக்கலாம். சென்னையில் வந்து நாங்கள் வந்து 4 பிரான்ச்சஸ் அவைலபிளாக இருக்குது, திருவான்மையூரில், துறைப்பாக்கமில், வடபழனியில் அண்ட் பல்லாபுரம்.